வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் எல்லார் வீட்லேயும் பார்க்கப்படுற ஒரு விஷயம். ஒரு வீடாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், வாஸ்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் அந்த வாஸ்துக்கும் நீங்கள் பரிகாரம் சொல்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். வாஸ்துவில் என்ன சார் பரிகாரம் சொல்ல முடியும்? வாஸ்துவில் வந்து இடித்து ஆல்டர்னேட் பண்ணுறது. வாஸ்து அந்த இடம் வந்து தோஷமாக இருக்கும். இப்போ உதாரணமாக அந்த இடம் பார்த்தாலே ஒரு அருள் கட்ட மாதிரி இருக்கும், காளி மனையாக இருக்கும். அந்த இடம் வந்து அதில் வந்து இப்போ நிறையா அந்த மெத்தட்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. இந்த ஜியோபத்திக் ராடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்த பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த இடம் ஒரு சுபிட்சம் இல்லாமல் இருக்குது. இது அனுபவத்தில் வந்தது தான். இது வந்து நம்ம எங்கேயும் படிப்பினையிலலாம் அதில் ஒன்றும் கிடையாது. இது அனுபவத்தில் இந்த இடத்த பார்த்தாலே சரியில்லை, அப்போ அந்த இடத்த சுத்தம் பண்ணணும். அந்த இடத்த சுத்தம் பண்ணி இப்போ உதாரணமாக ஒரு ஜாத்தில் நாலில் கேது சார், நாலில் கேது இருக்குது, உங்கள் இடத்த பார்க்கணும் சார்னு. அப்போல்லாம் ஃப்ரீயாக இருந்த நேரம் வாங்க சார் போய் பார்த்தா அந்த இடம் அப்படி தான் இருக்குது. அப்போ நாலில் கேது, அப்போ என்ன சொன்னேன் நான், சார் இந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து 9 சனிக்கிழமை யமகண்ட நேரத்தில் ஆட்டு புழுக்க இருக்கலங்கம்மா, அதை தண்ணியில் கரைச்சி அந்த இடத்துல தெளிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் கோமியம் தெளிங்க, எல்லாம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வீடு கட்டுங்க. மெயின் ஆட்டு புழுக்க, ஆட்டு புழுக்கைய தண்ணியில் கரைச்சி அந்த இடத்துல தெளிச்சிட்டு வாங்க. கேது ஆட்டு புழுக்க, அந்த இடத்துல தெளிச்சிட்டு வாங்க. ஏன்னா ஆடு போய் ஆடு ஆடு மேய்ச்சலுக்கான கிரகம், ஆடு ஆடு வந்து மேய்ச்சலுக்கான ஒரு விலங்கு. அது எந்த இடத்துல புழுக்க போடுதோ அந்த இடத்துல எதாவது முளைக்கும். கேதுங்கிறது நாலாம் இடம் லேண்டு, மூணாம் இடம் தான் லேண்டு, நாலாம் இடம் சொத்து. கேதுங்கிறது தடை. கிராமத்தில் விளையாத நிலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆட்டு பட்டியை கொண்டு வந்து போடுவாங்க. இந்த இடத்துல ஒரு வெள்ளாமை அறுவடை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் 100 ஆடு 200 ஆடு செம்மறி ஆடு வச்சுருப்பாங்க. இப்போ ஆட்டு கிடையை கொண்டு வந்து எங்கள் இடத்துல போட்டிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடை எல்லாம் வேன்லேயோ அதெல்லாம் ஓட்டியாக கொண்டு வந்து ஆட்டு கிடை அங்கே போடுவாங்க. ஆடு அங்கே சாப்பிடும், அங்கேயே புழுக்க போடும். அது முழுக்க முழுக்க அந்த பூமிக்கு உரம், அது உரமாகி புதுசாக ஒரு விதை அங்கே துளிர்விடக்கூடிய ஆற்றல் அங்கே உண்டு. அப்போ நாம் வாழக்கூடிய இடத்துல அங்கே கேது, நம்ம ஜாதகத்தில் அப்போ நாளில் கேது இருக்குது. அந்த இடத்த ஒன்று வாங்கி இடத்த சுத்தம் பண்ணி ஆட்டு புழுக்கையை வாங்கி தண்ணியில் கரைச்சி தெளித்து வரும் பொழுது நாம் வீடு கட்டும் பொழுது நாம் செம்மையாக வளருவோம் அப்படிங்கிறது ஜோதிட விதி. ஸோ இப்படிலாம் பரிகாரம் சொல்லியிருக்கேன். வாஸ்துக்கு என்னென்னமோ பரிகாரம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது தகடு வைக்கிறது, பிரமிடு வைக்கிறது, இந்த மாதிரியான பரிகாரம்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சொன்ன பரிகாரம் ரொம்ப எளிமையாகவும் இருக்கு சார், வித்தியாசமாகவும் இருக்கு. முன்னாடி இது கெட்டப்பட்ட வீட்டில் நம்ம பிரமிடு வைக்கிறது, யந்திரம் வைக்கிறதெல்லாம் 100% அது வேலை செய்யாதுங்கம்மா. வீடை இடித்து ஆல்டர் பண்ணணும். ஒரு இடத்துல போய் பார்க்குறோம், அது மனை பாம்பு மனை. ஓ, அதாவது பாம்பு பாம்பு மனைனா இடம் 20 அடி நீளம், 20 அடி அகலம், அது இருக்கு 60 அடிக்கு இருக்கு நீளமா, ஒரே நீளமான இடம், நீளமான இடம். அதில் யார் போய் உட்காந்தாலும் சொல்லி முடிஞ்சிச்சு. அச்சோ, 20 அடி அகலம், 60 அடி நீளம், அதில் போய் எந்த வாஸ்து பிராணிய கட்டடம் கட்டினாலும் அங்கே உள்ள குடியிருக்க முடியாது. அதோட அவங்க லாக் ஆகிடலாம். என்ன சார் பரிகாரம் இருக்கு? அந்த இடத்த வித்துட்டு வேற பக்கம் போக வேண்டியது, இந்த இடத்த வித்துட்டு வேற பக்கம் போக வேண்டியதா? இப்போ என்னுடைய வீடே வாயு மூலம் கட்டாயி தான் நான் ரொம்ப பாதிப்பை சந்தித்தேன். எல்லோரும் சத்தம் போட்டதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை மாற்றினேன். சொந்த வீடு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தேன். சார் உங்களுக்கு நாலேஜ், நல்ல நாலேஜ் இருக்குது, நல்லா இதாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் அங்கே கஷ்டப்படுறீங்க, இந்த வீட்டுக்கு வெளியே போங்க சார், அப்புறம் தான் நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு எல்லோரும் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியே. எனக்கு தெரியும் அது பாதிப்புன்னு. சொந்த வீட்டில் விட்டு எப்படி போகிறது? இந்த ஊரில் வந்து கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஒரு மைனஸான விஷயம்னா, சொந்த வீட்டில் குடியிருந்தால் 2 கெஸ்ட் வந்துட முடியாது, வீட்டை காலி ஒன்றுவாங்க, வாடகை வீட்டில் குடி. ஆமாம், அங்கே அப்படி ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். நான் இப்போ இருக்கிறவரெல்லாம் அருமையான நல்ல ஒரு மனிதர், அவங்க அந்த பக்கமே வர்றதே கிடையாது. இன்னொன்று, நம்ம வாடகைக்கு போகிற நம்மளும் பராமரிக்கணும்ல. ஆமாம், வீட்டை நாரடிச்சு வைக்கக்கூடாதுல்ல. நமக்கு ஏற்கனவே லக்ன சனியை, இந்த லக்ன சனி பூரா எங்கே போனாலும் குப்பை குளத்தை தான் தேடும். சனிங்கிறது குப்பை, எனக்கு லக்னத்தில் இருக்குது. அப்போ நான் எங்கே போனாலும் சரி அந்த சுத்தம் சுகாதாரத்தை தான் விரும்புவேன். இது குப்பையாக இருக்குது எடுத்து, நான் அப்படிலாம் யோசிக்கல மாட்டேன். இடத்த எடுத்து கூட்டம் அந்த ஈகோலாம் என்ன கிடையாது, விளக்கம் எடுத்து கூட்டி சுத்தம் பண்ணிடுவேன். என் நண்பர் கூட சொல்லுவார், ஏன்னே உங்களை மட்டும் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக போட்டோம்னா கோயம்புத்தூர் எல்லையிலே நிப்பாட்டி என்ன கொண்டு வர ஊருக்குள்ளக்கா, நீ தூரப்போ இங்கே வராத அப்படின்னு விரட்டிடுவீங்கண்ணே, அந்தளவுக்கு நீங்கள் சுத்தம் பார்க்குறீங்கண்ணே அப்படின்வாரு. எனக்கு அது பழக்கம். அப்போ அந்த வாஸ்து பிரகாரம் நம்ம அந்த வீட்டை அதை சரி செஞ்சுக்கிறணும். ஓகே, இல்லையா அந்த இடத்த கொடுத்துட்டு வேறு பக்கம் போய்க்கிறணும். ஓகே, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்து
கேது பகவானால் நம்ம ஜாதகத்தில் பிரச்சனை அப்படின்னாலே பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சா சரியாயிடும் அப்படின்னு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மையா சார்? அது உண்மைதான். அது எல்லாருக்கும் பொருந்தாது. அது எல்லாருக்கும் பொருந்தாது. இப்போ உதாரணமாக சொல்கிறேன், நான் சொல்கிறது பேரியல் பரிகாரம்னு பேர். ஒரு ஜாதகத்தில் ஏழில் கேது, அது திண்டுக்கல்லை சேர்ந்த ஜாதகம். திண்டுக்கல்லை சேர்ந்த ஜாதகம் ஏழாம் இடம்ன்றது பொதுத்துறை, பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறது ஏழாம் இடம் தான். கம்யூனிகேஷன், பொதுஜன தொடர்பு. கம்யூனிகேஷனுக்கான பாவகம் மூணு, ஏழாம் இடம் தான் பொதுஜன தொடர்பு. பிஆர்ஓன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஏழாம் இடம். அப்போ அந்த ஜாதகத்தில் ஏழில் கேது, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை. திண்டுக்கல்லில் பொதுப்பணி விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. பொதுப்பணித்துறை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அந்த விநாயகர் இருக்கனால பொதுப்பணி விநாயகர். ஓகே ஓகே. அதே ஊரில் மொச்சக்கோட்டை விநாயகர் கோயில்னு ஒன்று இருக்குது. சுக்கரந்தே மொச்சை. நீங்கள் நவகிரகத்தில் போய் நவதானியத்தை அடித்து பாருங்கள் நெட்டில், சுக்கரன் வெண்மொச்சைன்னு வரும். அப்போ சுக்கரன் வந்து பெண்ணுக்கான கிரகம், ஆணோட ஜாதகத்தில் கலத்தர கிரகம். சுக்கரன் கேது சேர்க்க, அவருக்கு கல்யாணமே ஆகலை. மொச்சக்கோட்டை பிள்ளையார கும்பிடுங்க. ஓ, என்கிட்ட படித்த பரிகாரம் படித்த மாணவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் கல்யாணம் ஆகி போச்சு. அவர் ஏன்ட்ட வந்து சொல்கிறார், சார் பயங்கரமாக இருக்குது சார் உங்கள் பரிகாரம். நம்ம ஒன்று சொல்லி கொடுத்தா அவர் வேற ஒரு டைமென்ஷன் பண்ணியிருக்காரு. மொச்சக்கோட்டை விநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சொல்லி அவருடைய நாலேஜை பயன்படுத்தியிருக்காரு. அது மாதிரி ஒரு ஜாதத்தில் நாலில் கேது பாண்டிச்சிருக்காருங்க. சொத்தே அமையலை, கட்டடமும் கட்ட முடியலை. நாலில் கேது அஞ்சாம் அதிபதியும் நாலாம் இடத்துல. அஞ்சுங்கிறது ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுற வீடு, அஞ்சு. நாலுங்கிறது கட்டடம். அஞ்சாம் அதிபதியும் நாலில் உடன் கேது, வீடு கட்ட தட. நாலுங்கிறது மனசு, அஞ்சுங்கிறது ஆள் மனசு. மனக்குள்ள விநாயகரை பாருங்கன்னு பாண்டிச்சேரி. மன குளம், நாலு தான் தண்ணி, நாலு தான் தண்ணி, நாலு தான் மனசு, அஞ்சு ஆள் மனசு. அப்போ மனக்குள விநாயகரை போய் பாருங்கள். அதே சுக்கரம் கூட சேர்ந்து ரிஷபத்தில் இருந்துச்சுன்னா ரிஷபம் கற்பகத்தோட வீடு, கற்பக விருட்சம்னு. பிள்ளையார் விட்டு கற்பக விநாயகர். அதே பிள்ளையார் விட்டு கற்பனை எங்கே எடுக்கலாம், பூரத்துலையும் எடுக்கலாம். ஏன்னா பூரம் சிம்மம், சிம்மம் மலை வீடு, குடைவரை கோயில் அது. அது குகை, சிம்மம் தான் குகை. சிங்கம் எங்கே இருக்கும்? குகையில், குகையில் இருக்கும். அப்போ அங்கே போய் அங்கே போய் கற்பக விநாயகரை பாருங்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான, அந்த 12 பாவகங்களுக்கும் 27 நட்சத்திரத்துக்குமே விநாயகர் இருக்காரு. இத்தனையும் தேடி மண்டக்கள் வச்சிருக்கிறேன். விநாயகர் இருக்காரு, ஒருவர் கடவுள் இல்லை. விநாயகர் மட்டுமே இருக்காரு. ஓ, ஓகே ஓகே. இது வந்து லாஜிக்காக நான் சொல்கிறது. நிறைய பேருக்கு அது மாதிரி சொல்லியிருக்கேன். ரெண்டாம் இடத்துலேருந்தா என்ன விநாயகர், அஞ்சுலேருந்தா என்ன விநாயகர், ஆறுலேருந்தா என்ன விநாயகர். ஆறுலேருந்தா ஆலாக்கரிசி பிள்ளையார்னு ஒரு கோயில் இருக்குது. விநாயகர் பேர் ஆலாக்கரிசி விநாயகர். ஓ, அப்படிலாம் இருக்குது விநாயகர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்தால் அஷ்டபூஜா விநாயகர் கோயில் இருக்குது, அஷ்டகரம் விநாயகர்னு இருக்குது. நாலில் இருந்தால் அதே மாதிரி, அஞ்சில் கேது இருந்தாலும் பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக விநாயகரை பயன்படுத்தலாம். கோயம்புத்தூரில் இருக்குது. மருதமலையிலேயே பஞ்சமுக விநாயகர் இருக்கார். மருதமலை போகிற வழியில் அங்கே நவாபூர் பிரிவுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, பஞ்சமுக விநாயகர் கோயில் இருக்குது. இப்படி அதே மாதிரி செவ்வாய் கூட கேது சேர்ந்தால் ஜெயமங்கல ஆஞ்சநேயர்னு இருக்குது. சமீபத்தில் சோழவந்தாலேருந்து ஜாதகம் பார்த்தாங்க, அக்ரகாரத்தில் ஜெயமங்கல ஆஞ்சநேயர் இருக்கும், போய் பாருங்கன்னு சொல்லி அந்த கோயிலை பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க, அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு பலன்னு சொல்லி, அதுக்கப்புறம் பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் பலன் சொன்னேன். அதாவது ஒரு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தடை இருந்தால் பரிகாரம் செஞ்சுட்டு வந்தப்புறம் தான் ஜோதிடம் பார்க்க முடியும். ஆமாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க கர்மா சொல்ல விடாது. அப்போ அங்கே சோழவந்தானுக்குள்ளே அவங்க வந்து தேனிக்காரங்கன்னு நினைக்கிறேன். சோழவந்தானுக்கு பக்கத்து சோழவந்தான் ஊரில் அக்ரகாரத்துக்கு உள்ள மங்கள ஆஞ்சநேயர் கோயில்னு இருக்குது. செவ்வாய் மங்கள கேது ஆஞ்சநேயர். கேது பூரா மனித தலையற்ற தெய்வம் பூரா கேது தான். மனித தலையற்ற தெய்வம் பூரா கேது தான். அப்போ நான் என்ன சொன்னேன், மங்கள ஆஞ்சநேயர்னு அங்கே கோயில் இருக்குது. இன்னும் விநாயகரை பிடிங்க, இல்லை மங்கள ஆஞ்சநேயரை பிடிங்க, இல்லை மங்கள விநாயகரை பிடிங்கன்னா. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் பரிகாரம் ஒரு தொடர்ந்து ஒரு 7 நீங்கள் போய் அவருக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாத்திட்டு வாங்கன்னு சொல்லி அந்த வெற்றிலை மாலை சாத்திட்டு வந்ததுக்கப்புறம் பலன் சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரன் கேது சேர்ந்தால் கல்யாண விநாயகர் புரியுங்களா. இப்போ உங்களுக்கு 9 இடத்துல தான் நவசக்தி விநாயகர். காமனாக ஒரு விநாயகர்னு இல்லை, இது கேதுக்கு விநாயகர் மட்டும் இல்லை. கேதுக்கு விநாயகர் மட்டும் நினச்சாங்கன்னா அது தப்பு. நிறைய இருக்குது, கேதுக்கு விநாயகர் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது. கோயிலாக இல்லாமல் மெட்டலாக நிறையா இருக்குது. ஓ, மெட்டல் பரிகாரம். ஒரு மெட்டல் இருக்குது, துருக்கல். கேது தான் துருக்கல். ஓ, துருக்கல் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறோம். இப்படி நிறையா இருக்குது, ஏகப்பட்ட சொல்லியிருக்கேன். இவங்க அதுதான் பெஸ்ட்டுன்னு நினச்சாங்கன்னா அது அவங்க தப்பு, அது அவங்க தப்பு. அதான் சொல்கிறேன்ல, ஜோதிடம் என்பது ஒரு ரூட் அல்ல,
ஒரு முறையை குறை சொல்கிறது, இந்த முறை தப்புங்கிறது, ஒரு ஆசிரியரை போய் திட்டுறது. ஒரு ஆசிரியர் கஷ்டப்பட்டு வகுப்பு எடுக்கிறாரு, அவர் அவர் பாவம், அவர் திதி யோகம் கரணம்னு கண்டுபிடிச்சி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டதை நோட்ஸ் போட்டு தமிழ்நாடு முழுக்க விநியோகம் பண்ணிவிட்டாங்க, அவரை முடிச்சே போட்டாங்க. அவர் பாவம், அவர் யார்கிட்டயோ ஒருத்தர் கற்றுட்டு வந்திருக்கிறாரு, அதை பூரா நோட்ஸ் விட்டு காலி பண்ணிடுவாங்க. இன்றைக்கி ரொம்ப மோசம் ஜோதிட ஃபீல்டு, அதெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது? கண்டிப்பாக சார். அதனால் நிறையா பேர் வகுப்பு எடுக்கிற நிறுத்திக்கிட்டாங்க. நிறைய பேர் சீக்கிரட்டை கற்றுக் கொடுக்குறதில்ல. கற்றுக் கொடுத்தா என்னாகும்? அதை அவங்க செழுமைப்படுத்தி அதை பயன்படுத்தி அவங்க நாலு பேருக்கு பலன் சொல்லி பண்ணணுங்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை. இன்றைக்கி இன்றைக்கி ஒருத்தர் படிக்கிறாரு, ஒரு நண்பர் கிளாஸ் எடுக்கிறாரு, அவர்கிட்ட அவர் படிக்கிறாரு, படிக்க வந்ததே ரெண்டு நாள் தான் ஆகுது. அவர் அரிசி கடை வச்சுருக்காரு, ரெண்டு நாள் படித்த சப்ஜெக்டை அவர் அஞ்சு பேரை சேர்த்து வச்சுட்டு அரிசி முட்டையில் போட்டு வச்சு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. இப்படி ஒரு இப்படி ஆள் இருக்குது. ரெண்டு நாள் நீ என்ன கற்றுக்கிட்ட, ரெண்டு நாள் நீ அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிற? ஒரு விஷயத்தை அவ்வளோ அவசரம் இன்றைக்கெல்லாம், அப்படி அவசர உலகம். நாங்கள்லாம் வந்து குருநாதர் கால் அமைக்க விட்டுருக்குறேன், என் குருநாதருக்கு கால் அமைக்க விட்டுருக்குறேன். அப்படித்தான் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க, மனதளவில் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. காரணம் என்னென்னா, நமக்கு பொறுமை இருக்கான்னு அவங்க பார்க்குறாங்க. சோதிடருக்கு அவசரம் கூடாது, அவங்க பொறுமை இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு அவசரத்தை சொல்லி சிக்கலாகிடக்கூடாதுல்ல. இந்த மாதிரி தான் நாங்கள் பரிகாரம் சொல்கிறோம் சார். அதே மாதிரி ரெண்டு கிரகங்கள் சேர்ந்தால் வந்து சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது, அந்த மாதிரி சனியும் கேதுவும் ஒன்று சேர்ந்தால் திருமண தடை வருமா சார்? 100% வரும். சாமியார் பாவங்க வேலை செய்யும். ஓ, பொதுவாக லக்னாதிபதி 10 இருந்தாலே சாமியார் பாகம் வந்துடும். 10 சாமியார் பாவகம், லக்னங்கிறது ஜாதகர், 10 சன்னியாசம், 5-9 அதிகம், 5-9 பலப்பட்டாலும், 10 அதிபதியுடன் கூடினாலும், லக்னாதிபதி தொடர்பு கொண்டாலும் அது சாமியார் பாவங்க வேலை செஞ்சிடும். கல்யாணம் முடிக்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. அதில் சனிக்கேது 1, எல்லாம் சிவமயம், எல்லாம் பிரம்மன் வாங்கல ஒரு படத்தில் அது மாதிரி எல்லாம் பிரம்மங்கிறது சனிக்கேது. இதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சாலுமே அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் வரணுமா? அதே மாதிரி கும்பராசியில் ஒரு கிரகம் உட்காந்து தசாபுத்தி நடத்தும் போது சம்மதம் கேட்டு தான் கல்யாணம் பண்ணணும். என்னுடைய குருநாதரே ஒருத்தர், என்னுடைய 2வது குருநாதர், அவர் பிறப்பால் கிறிஸ்தவர், ஆனால் அவங்க கன்வெர்ட்டட் கிறிஸ்டின், தேவாங்கர சமூகத்தை சார்ந்தவர். அவர் அவர் என்ன பண்ணுறாரு, முதல் ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ண போய் நிச்சயம்லாம் பண்ணியாச்சு, கல்யாணத்துக்கு முன்னால் எஸ்கேப் ஆகிட்டார். பொண்ணு பிடிக்கலன்னு, பொண்ணு பிடிக்கலன்னு எஸ்கேப் ஆகிட்டார், கல்யாணம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி, இப்போ அவருக்கு வயசு என்னோட 10-15 மேலே இருக்கும். அவர் ஜாதகத்தில் வாங்கி பார்த்தா, சரி நான் கேட்டேன், ஏன்னா அவர் எனக்கு குருநாதர், நான் நிறையா தேடி நிறையா வந்துட்டேன், அவர்கிட்டே கேட்டேன், சார் இந்த இடத்துல கிரகம் உட்காந்து தசாபுத்தி நடத்தும்போது பிரச்சனையானுன்னு, எப்படி சொன்னீங்க அப்படின்னாரு, சார் கும்பத்தில் உட்காந்து கிரகம் தசாபுத்தி நடத்தும்போது ஒருத்தர் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூட, ஆமாம் நான் இப்போ ஓடிப்பிட்டேன்ல அப்படிங்கிறாரு. என்னுடைய குருநாதரே பொண்ணு பிடிக்கலன்னு ஓடிப்பிட்டாரான். அதே மாதிரியே அந்த கும்பராசியில் ஒரு கரகம் உட்காந்து தசாபுத்தி நடத்தும் காலத்தில் பெண்ணுடைய சம்மதமோ ஆணுடைய சம்மதமோ கேட்டுத்தான் பண்ணணும். ஏன்னா அது உறவை அறுத்துட்டு போகிற வீடு, அது கும்பம் சாமியார் வீடு. அப்போ அதை கேட்டோம்னா கரெக்டாக இருக்கும், அவங்க சம்மதம் கேட்டு தான் பண்ணணும். இல்லைன்னு வைங்க, அது பாட்டு கல்யாணத்துக்கு முதல்ல எங்கிட்ட எஸ்கேப் போயிடுவாங்க, அப்போ நம்ம தான் பொண்ணு வீட்டில் அடி வாங்கணும், எங்கேயோ மகனை காணும்னு, இல்லைன்னா மாப்பிள்ள வீட்டில் ஆடி வாங்கணும். அந்த ஜாதகத்தில் அது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சனிக்கேது சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் அது அந்த நேரம் தோணுச்சு சொன்னே அது சரியாயிருச்சு, அந்த பொண்ணுக்கு 7 சனிக்கேது, அது காத்து ராசி. அப்போ நான் என்ன சொன்னேன், கேதுங்கிறது பண ஓலை, பின்னப்பட்ட கூடைகள் பூரா கேது, பின்னப்பட்ட கூடைகள் பூரா கேது. அப்போ முறம்ங்கிறது பண ஓலை, அதில் தானே பின்னுறாங்க முறம், நீங்கள் புடைக்கிற முறம் இருக்கு இல்லையா, அந்த முறத்தை எடுத்துக்கம்மா, டெய்லி கொஞ்சம் போல் கடுகளே அதில் போடுமா, அப்படி டெய்லி பிடைமா, டெய்லி அதை புடைக்கிறது, டெய்லி கையில் வச்சு போடாமா, அதுக்கு அந்த கடுகு மேலே காற்றுல பறந்து பறந்து வருமா, அந்த பண ஓலையும் காற்றுல வீசுமா, அது காற்று ராசியாக இருக்கனால சொன்னேன். இதில் என்ன ஒரு கொடுமைனா, இதெல்லாம் போய் ராகுசாரத்தில் இருக்குது, அது போய் ராகுவோட நட்சத்திரத்திலே இருக்குது. அப்போ அவங்க அந்த பொண்ணு அதை பிடைச்சி பொண்ணு பார்க்க வர்றப்ப காலையில் கொஞ்ச நேரம் பிடைச்சித்தாமல் வைக்கணும்னு. நீங்கள் ஒரு ஆள் டெட் பாடி ட்வீட் போகும்போது என்ன பண்ணுறாங்க, கடுகு எள்ளு காஞ்ச அந்த ஏற்கனவே கட்டியிருக்க மாலை எல்லாம் தூக்கி போடுறாங்களா இல்லையா? சனி தான் கடுகு, சனி தான் கர்மத்துக்கான கிரகம், அதோடய நிறம் என்ன, கருப்பு. அப்போ சனி தான் கடுகு. கேதுங்கிறது பண ஓலை,
பின்னப்பட்ட கூடைகள். அப்போ முரம்ங்கிறது பின்னப்பட்டது தானே முரம். நான் சொல்லிட்டேன் அம்மா பிளாஸ்டிக்கில் வச்சு பண்ணக்கூடாதுன்ட்டேன். அந்த பின்னப்பட்ட கூடையாக இருக்கணும், அதில் சாணம்லாம் வலித்து சுத்தம் பண்ணி அதில் கடுகு போட்டு கொஞ்ச நேரம் பிடுங்க, டெய்லி காலையில் யமகண்ட நேரத்தில் பிடுங்க. எப்படி சொல்லி என்ன பண்ணணும் தெரியுமா? எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு பிடைக்கணும். ராகுகேதுவை பொறுத்த வரைக்கும் தோசையை திருப்பி போடுறது, நீங்க வேணும், ஓ உனக்கு வேணாமா, இரு உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கிறேன், இதுதான் ராகு. ஓ ஓகே ஓகே. தோசையை திருப்புறது ராகு. ஒரு ஆள் ஒரு ஆள் பணம் லோன் கேட்குறாரு. அப்போ லோன் கேட்கும்போது புதன் மேலே அவருக்கு புதன் ராகு சேர்க்க, காலையில் எழுந்திரிச்சோடனே எனக்கு லோன் வேண்டாம்னு சொல்லுங்கள், ஒரு 9 நாளைக்கு சொல்லுங்கள் போங்க சார், இதுதான் பரிகாரம் சொல்லுங்கள் சார்னே. அதுக்கப்புறம் கூப்பிட்டு லோன் கிடைக்கிது. இந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் வேண்டானே நீ படைக்கணுமா, அதை சொல்லி படைச்சி படைச்சி வச்சுட்டு வச்சுருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் பிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கூடையை பிச்சு போட்டுடணும், அந்த முரத்தை பிச்சு போட்டுடணும். அந்த கடுகு அப்புறம் மிக்சியில் வச்சு அடித்து, அதே கடுகு தான், கடுகு மாற்றக்கூடாது, கடுகு பறந்துடக்கூடாது காற்றுல, சும்மா லேசாக அப்படி உடச்சி போட்டுறணும். இதை சொல்லி அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி இப்போ குழந்தை இருக்கு. ஓ சனிக்கேது சார். ஆனால் வீட்டுக்காரர் பெரிய பட்டையை போட்டு சந்தனம் கூப்பிட்டு வச்சு ருத்ராசி மாலை போட்டு இப்படி உட்காந்துருக்காரு, அதே காரகத்துவமாக வந்து உட்காந்துருச்சு. ஓகே புரியுதா இல்லாமல் நான் அவங்க ஜாதகத்தில் கேட்குறேன், அம்மா நீங்கள் திகம்பரரான்னு கேட்குறேன். திகம்பரர் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஓ யார்? மகாவீரரை கும்பிட்றவங்க. நம்ம தமிழ் சமுதாயத்தில் அந்த மகாவீரரை அதாவது சமணத்தை தழுவியவர்கள். அது அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எங்கன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம், இந்த அரவுண்டில் இருக்காங்க. நீங்கள் திகம்பரரான்னு கேட்டேன், ஜாதகத்தை வாங்கி கம்யூனிட்டி கேட்க முடியும், இப்படிலாம் கேட்டிருக்கேன். அதே வந்து பார்த்திங்கன்னா இவங்க மார்வாடியும் அவங்களும் மகாவீரரை கும்பிட்றவங்க தான். ஸோ அந்த மாப்பிள்ளையும் பாருங்கள், அவர் பாருங்கள் திகம்பரர், ஆனால் ருத்ராட்சம் போட்டு பட்டையை போட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இது மாதிரிலாம் பரிகார வித்தியாசமாக சொல்லியிருக்கேன் சார். உங்களுடைய மற்ற பரிகாரங்களை விட இந்த பரிகாரம் கேட்கவே வித்தியாசமாக இருக்கு சார். எப்படி சொல்கிறது, இப்படிலாம் கூட பரிகாரம் சொல்ல முடியுமான்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திதி அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணி ஜோதிடம் அப்படின்னு போட்டாலே திதி, யோகம் இது எல்லாமே வந்துடும். திதினா என்ன சார், இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக எங்களுக்காக சொல்லுங்கள். நட்சத்திரத்தில் பாதி திதி, திதியில் பாதி கரணம், கரணத்தில் பாதி யோகம். ஓ நட்சத்திரத்தில் பாதி தான் திதி, பாதி அளவு, திதியில் பாதி கரணம், கரணத்தில் பாதி யோகம். இது வந்து ஜோதிடத்தோட பேஸ். இந்த திதியில் பிறந்தவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு லாஜிக். இப்போ உதாரணமாக லக்னம் சூனியமானாலே தலை சம்மந்தமான பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் 2 திருமணம் முடித்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்கிறது, ஹாஸ்டலில் இருக்கிறது, மைண்டு பாதித்தது, காதல் திருமணம் பண்ணது, இப்படிலாம் இருக்குது லாஜிக்கு. இதில் ஒவ்வொரு திதிகளுடைய குணங்கள் நிறையா இருக்குது. அடியனுடைய திதி ஏகாதசி திதி. இந்த ஏகாதசி திதிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஏணிப்படி. இது யாரையா மேலே தூக்கி விட்டுட்டே தூக்கி விடுறது அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். யாராக இருந்தாலும் அவங்க யாருடைய வளர்ச்சிக்கு அவங்க ஒரு நாள் ஒரு பொழுதாவது பாடுபடுவாங்க. யாருடைய வளர்ச்சிக்காகவது ஒரு நாள் அவங்க பாடுபட்டு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். அது நான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு விஷயத்தையும் சந்திச்சிருக்கிறேன். ஒரு சக நண்பருக்காக சகலமும் செஞ்சு ஒரு ஏமாற்றத்தை சந்தித்து அதுக்கு பிறகு நம்ம இனிமேல் ஏணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப மன உளைச்சல்ல ரொம்ப நொந்து போய் ஏகாதசி திதி மிகப்பெரிய நட்புனால் ஒரு ஏமாற்றத்தை சந்தித்தே தீரும். ஏகாதசி திதி யாருக்காவது ஏணியாக இருந்து, யாருக்காவது ஏணியாக இருந்து சந்தித்தே தீரும். அப்படி ஒரு விஷயத்தை சந்தித்து ரொம்ப மனச்சோர்வாக இருக்கும் பொழுது, அன்றைக்கி சூப்பர் ஸ்டாருடைய பாட்டு ஓடுது டிவியில், சம்போ சிவசம்போ பாட்டு, பழைய படம், நினைத்தால் நினைக்கும், பல்லாக்கை தூக்காதே பல்லக்கில் நீ ஏறுங்கிற அந்த பாட்டை அன்றைக்கி அதை கேட்ட உடனே எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி தனியாக கண்ணீர் வருது. இப்படி ஒரு நட்புக்காக நம்ம ஒரு விஷயத்தை, என்னுடைய விலைமதிப்பு மிக்க கான்டாக்ட் அவர் கொடுத்துருக்கேன். பணத்தை விட எது முக்கியம்? விலை மதிப்பு மிக்க கான்டாக்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம், என்னுடைய கான்டாக்டை பூரா கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய கான்டாக்டுக்காக பழகிருக்காங்க. எனக்கு நெட்ஒர்க் பெருசு, நான் எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகம். அப்போ என்னுடைய கான்டாக்டுக்காக பழகிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு நாள் ஏணியாக இருந்துட்டோமே,
நான் கை தூக்கி விட்டேன், என்ன கை தூக்கி கூட்டு போட முடியல, ஏன்னு எப்படி தள்ளி விட்டாச்சுன்னா வேதனைப்படுமா படாதா, நானும் பல்லக்கில் ஏறி உட்காருகிறேன்னு சொல்லி போராடி, நீங்கள் ஒரு ஸ்டைல்னா நான் ஒரு ஸ்டைலில் வர்றேன், நீங்கள் ஒரு ஸ்டைலில் வந்தீங்களா நண்பரே, நானும் ஒரு ஸ்டைலில் வரேன், அதுக்காக அவர் மேலே நான் ஒரு காழ்ப்புணர்ச்சி கிடையாது, என்னைக்கும் பேசுகிறேன் வைக்கிறோம், ஆனால் அவரே பிரமிக்கிற அளவுக்கு நான் நிற்க வளர்ந்து நிற்கிறேன், வளர்ந்து நிற்கிறேன்னா சோதிட அறிவு இல்லை, விடக்கூடாது, நம்ம வேறு மாதிரி வரணும், நீங்கள் ஒரு ஸ்டைலில் வரணும், நான் ஒரு ஸ்டைலில், எப்படி சூப்பர் ஸ்டாராக வரும், கமல்ஹாசனையோ ரெண்டு ஒன்றா நடித்தாங்க, இவர் வேறு டைமண்ட் சொல்லுவார், இவர் வேறு டைமண்ட் சொல்லுவார், அது மாதிரி நான் வேறு ஒரு ரூட்டில் வந்துட்டேன் அவ்வளோதான். ஸோ இந்த ஏகாதசி திதி திதிகளை பற்றியே ஒரு ஜாதகத்தை விதியை பூரா சொல்லலாம், வெறும் திதி, ஓ அதை வச்சு விதியை பூரா சொல்லலாம், இந்த திதி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன சாம்பிள், ஏகாதசி திதி இப்படி இருக்கும், புரியுதுங்களாம்மா? சார் எனக்கு இத்தனை நாள் திதினா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது, அந்த சந்தேகத்துக்கு தெளிவான விளக்கம் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க சார்.